நபர்கள் பிகாஸ் நிறைய பேர் ஷேர் பண்ண வைக்க முடியாது ஜஸ்ட் ஒரு ஆறு நபர்களை வந்து ஷேர் பண்ண இங்க தேர்ந்தெடுத்திருக்கேன் இப்போ ஒன் பை ஒன் இங்க வந்து நான் உங்களுக்கு இன்வைட் பண்ண போறேன் சோ அவங்கள பத்தி சில விவரங்கள் நம்மளால சொல்லிடுறேன் நண்பர்களே சமிதா சிவபாலன் சமிதா சிவபாலன் வந்து ஐ திங்க் அவங்களோட பேபிக்கு என்ன வயசு இருக்கும் சிக்ஸ் மந்த் இருக்குமா four five months ஒரு டாட்டில் பேபி வச்சிருக்கிற இப்பதான் வந்து டெலிவரி பண்ணிருக்கிற ஒரு மதர் அவங்களோட ஃபர்ஸ்ட் டாட்டருக்கும் வந்து அவங்க டேக் கேர் பண்ணிக்கிற வயசு அதுக்குள்ள வீட்டுல இருக்காங்க மாமனார் மாமியை வீட்ல இருந்து பாத்துக்கிறாங்க இந்த எம்சிஓ லாக்டவுன் டைம் இதெல்லாத்தையும் மீறி 12,418 நண்பர்களே இவங்க இந்த ஒரு விஷயத்த எப்படி பண்ணாங்க ஓகே அத வந்து நம்ம இப்ப அவங்க மூலியமாகவே கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சமிதா சிவபாலன் உங்களை இப்ப நான் மைக் ஆன் பண்ணி சமிதா அன்மியூட் பண்றேன் வெற்றி வணக்கம் சமிதா வெற்றி வணக்கம் புனிதன் ஓகே கொஞ்ச நேரம் இருக்கு சமிதா உங்க வீடியோவை நான் ஸ்பாட்லைட் வீடியோ ஆக்கிடுறேன் ஓகே ஓகே சமிதா ஓகே நண்பர்களே உங்களுக்காக சமிதா சிவபாலன் ஓகே வெற்றி வணக்கம் எல்லாருக்கும் என் பேரு சமிதா சோ நான் காஜன்ல இருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா ஐம் அ ஒர்க்கிங் மதர் ஐம் அ சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஒரு எம்என்சி கம்பெனில நான் வேலை செய்யறேன் And Dr. Sonomadi, I have two kids, one 5 years old, or daughter, and 3 months old son. Okay, in the business, you know, I'm a part-time dancer. And either to Mundi, okay, before I joined in the e-vartagar, I don't have business knowledge. I'm a very shy type person. I'm a very shy type person. I know Tamil Suttama, that means zero Tamil. Okay, right? சோ இந்த இ வார்த்தைகள் மூலமா எனக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சிச்சுன்னா ஃபர்ஸ்ட் இஸ் மை லாங்குவேஜ் தமிழ்ல ஐ இம்ப்ரூவ் மை தமிழ் ஓகே அண்ட் ஆன் டாப் ஆஃப் தட் இந்த எம்சிஓ காலத்துல ரொம்ப கம்பெனி ஷட் டவுன் அண்ட் லே ஆஃப் ஸ்டாஃப் சில ஸ்டாஃப் பே கட் அவங்களோட சேலரி பே கட்ல நினைச்சு சில பேரு பிசினஸ் ஓகே லாக்டவுன் ஸ்கூல் க்ளோஸ் டியூஷன் க்ளோஸ் புக் ஷாப் க்ளோஸ் ஓகேங்களா வாட் இஸ் சோ குட் அபவுட் நம்மளோட பிளாட்ஃபார்ம் நீங்க பாத்தீங்கன்னா இஸ் அ கிரைசிஸ் ப்ரூவன் பிளாட்ஃபார்ம் இந்த ஆன்லைன் பிசினஸ் ஏன் நான் சொல்றேன்னா எல்லாம் பிசினஸ் ரிஸ்க் இருக்கும் ஓகேங்களா சோ இந்த சூழ்நிலை நம்ம பிசினஸ் ரிஸ்க் இருக்கு ஆனா வி ஹவ் சிம்பிளிஃபைட் இட் இன் ஐடி இன் அ டெக்னாலஜி வே அண்ட் ஆல்சோ இ காமர்ஸ் பிளாட்ஃபார்ம் சோ அதுதான் நம்மளோட பிளாட்ஃபார்ம் இஸ் கால் எஜுகேஷன் ஆன்லைன் பிசினஸ் ஓகேங்களா சோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா ஓகே நான் ஆக்டிவ் இன்கம் ஏர்ன் பண்றேன் அண்ட் ஆல்சோ பேசிவ் இன்கம்ங்க சோ ஆக்டிவ் இன்கம்னா நீங்க 100% எஃபர்ட் பண்றோம் தட் மீன்ஸ் யூ ஹேவ் டு வொர்க் ஹார்ட் சோ நான் என்ன பண்ணேன்னா இந்த ஆக்டிவ் இன்கம் மூலமா ஐம் அக்வயரிங் கஸ்டமர் டாக்டர் சொன்ன மாதிரி யூ ஹேவ் டு அக்வயர் கஸ்டமர் இன் ஆர்டர் டு பீப்புள் டு கம் இன் அண்ட் பர்ச்சேஸ் யுவர் ப்ராடக்ட் தட் இஸ் கால்ட் டாட்டா அசெட் சோ பேசிவ் இன்கம் நீங்க பாத்தீங்கன்னா யூ ஹேவ் டு ஒர்க் ஸ்மார்ட் ஓகே நீங்க சொந்தமா செஞ்சீங்கன்னா அது இன் ஆக்டிவ் இன்கம் கண்டிப்பா உங்களுக்கு பேசிவ் இன்கம் வேணும் கரெக்டா சோ அந்த பேசிவ் இன்கம் இஸ் ஐம் அக்வயரிங் மோர் ஸ்டார்ஸ் அண்டர் மை நெட்வொர்க் அதுதான் என்னோட டீம் ஓகேங்களா சோ இந்த காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா இந்த எம்சிஓ இஷ்யூ ஐ கான்ட் மீட் மை டவுன்லைன் என்னோட பார்ட்னர் நான் மீட் பண்ண முடியாது பிகாஸ் அவங்க எல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ல இருக்காங்க சோ வாட் இஸ் கனெக்டிங் மீ வித் தேம் இஸ் இன் திஸ் டெக்னாலஜி சோ வி ஆர் யூசிங் ஜூம் ஜூம் மூலமா கனெக்ட் பண்ணலாம் வீடியோ கான்பரன்ஸ் லிங்க் கனெக்ட் பண்ணலாம் வாட்ஸ்அப் மூலமா கால் கனெக்ட் பண்ணலாம் ஓகேங்களா So through this, I'm daily doing coaching. So, அவங்க மூலமா அவங்களோட challenges, okay? அவங்க challenge என்ன challenges அவங்க face பண்றாங்க and how to they to earn an active income, product sales மூலமா and also network மூலமா நான் help பண்றேன் அவங்க கிட்ட. Okay? And all this only can happen, of course, நீங்க கேக்குறீங்க எப்படி செய்ய how do you do? What did you do to get this income 12,418? Just one simple mantra, system, function, training, coaching. அது மட்டும் இல்ல நீங்க அந்த 10 ஸ்டெப் 100% சக்சஸ் ஃபார்முலா ஃபாலோ பண்ணினா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் மைண்ட் செட் ஸ்கில் செட் ஆக்ஷன் இஸ் வெரி மச் இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ டேக் யுவர் பிசினஸ் as your own race towards your goal
ஓகேங்களா when you want to reach your goal you make the decision எப்ப you want to reach a goal ஆனா எப்படி அந்த கோலை நீங்க ரீச் பண்ண போறீங்க கண்டிப்பா you need your coach or assistant and follow your what your coach say ஓகேங்களா ஏன் நான் இந்த சொல்றேன்னா I'm sure you all know the story of the முயல் and the ஆமை கதை ஓகே நான் ஒரு ஆமைங்க I'm very a slow learner கண்டிப்பா டாக்டர் புனிதா அப்ப சொல்லுங்க I'm very slow learner தமிழ் அவ்வளவு தெரியாது ஆனா இந்த business I really learn tamil okay இப்போ நீங்க பாக்குறே I mix என்ன english mix பண்ற தமிழ் mix பண்ற but I am very slow that means na slow but I follow the system training and na consistent results எடுக்கறேங்க so doesn't mean 1% be a muyil go very fast na ellam senjitta okay I have done everything I gave up ana when we check back we notice neenga and the 10 steps you have taken and you have done only 8 step there so you have skipped your step so that's why you don't get the result adha na solren thirupi thirupi solrom follow the system okayla so kadasi enoda goal enna na na set panna maasa maasam passive enakku 5 figure venum because why ipo enoda children smaller irukanga okayla later they will be growing up enoda time anga illa na spend pannum correct so not only me I want to get passive income in our team na ipo grow pandra I want to help them to get their own passive income ga இதுதான் குட் என்ன சொல்றாங்க நெட்வொர்க்கிங் as a family because in our team I treat them as a family brothers and sisters அதான் we are very close so இதுதான் one of I like so much about the e-vartagar and with this I would like to take this opportunity to thank my coaches எனக்கு ரெண்டு கோச் இருக்காங்க டாக்டர் புனிதன் டாக்டர் சஞ்சய் for guiding me all this while giving me coaching me giving ideas and also helping me when I need help and also my mentor K Tinish Kumar for his guidance and also giving me this opportunity to be part of e-vartagar Vetri vanakkam okay thank you Samita and enakku nandri solrinda Samita ஆக்சுவலி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது என்னன்னா கமெண்ட் பாக்ஸ்ல ஒரு பர்சன் போட்டிருந்தாங்க வெரி குட் தமிழ் அப்படின்னு ஒரு கமெண்ட் இருந்துச்சு பாரு சமிதா ஆக்சுவலி வந்து ஐ ஃபீல் ஃபுல்ஃபில் நாட் ஜஸ்ட் மணிங்க சொன்ன மாதிரி தாங்க பர்சனல் டெவலப்மெண்ட் அந்த சென்ஸ் ஆஃப் கம்ஃபர்டபுளா செய்து இருக்கு பாத்தீங்களா யூனோ எவ்ரி திங் ஸோ மறுபடியும் வந்து சமிதாக்கு நன்றி ஸோ அடுத்த பர்சன் வந்து சிஸ்டர் கலைசெல்வி ஃப்ரம் ஜோஹோ ஸோ சிஸ்டர் கலைசெல்வி வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பியூட்டி இண்டஸ்ட்ரியில வந்து எக்ஸிஸ்டிங் என்டர்பிரெனர் ஸோ பியூட்டி இண்டஸ்ட்ரியில இருந்து இப்போ வந்து எஜுகேஷன் இண்டஸ்ட்ரியில ஒரு என்டர்பிரெனராகவும் கலக்கிட்டு இருக்காங்க ஸோ லாஸ்ட் வீக் வந்து நம்ம பார்த்தப்ப லாஸ்ட் சண்டேல வந்து அப்போ அவங்க பிகினிங் ஸ்டேஜ்ல இருந்தவங்க இந்த சண்டே இந்த ஒரு வாரத்துல எஸ் அவங்களோட இன்க்ரீஸ் இன்கம் இருக்கு ஓகேங்களா ஸோ ஒரு விஷயத்த அவங்க கூட பர்சனலா பியாண்ட் பிசினஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட அவங்க கேட்டுக்கிட்டாங்க ஸோ உங்களுக்காக சிஸ்டர் கலை செடி கொஞ்ச நேரம் இருக்க எங்க இருக்காங்கன்னு நான் செக் பண்ணிக்கிறேன் கலைசெல்வி கொஞ்சம் கை தூக்கிடுங்க கலைசெல்வி எங்க இருக்கீங்க செல்வி செல்வி ராமையா இதானுங்களா ரைட்டுங்களா ரைட் ஓகே வெட்டி வணக்கம் சிஸ்டர் ஓகே யூ ஆப் உங்களோட இருங்க உங்களோட மைக் ஆன் பண்ணிட்டுனா இருங்க 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 மைக் ஆன் பண்ணிருங்க சிஸ்டர் ஓகே ஓகே நான் ஆன் பண்றேன் ஆஃப் பண்ணிருங்க ஓகே ஓகே நீங்க பேசலாம் ஓகே டாக்டர் வெற்றி வணக்கம் எல்லாருக்கும் கலைசெல்வி என்ன பண்றேன்னா சமிதா பேசுறதுல வந்து too impressed actually so many things in
comes at one time. Okay. டாக்டர் எனக்கு உண்மையில என்ன பேசுறதுன்னு தெரியல டாக்டர் வாய் அடிச்சு போச்சு. Can I excuse please? உங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் சொல்லுவாங்க எஃபர்ட் போடணும்னு நிறைய எஃபர்ட் போட்டு செய்யணும்ன்றது ஒரு முடிவெடுத்தேன். ஸோ அப்புறம் அதே டைம்ல என்னோட கோச் இருக்காங்க புஷ்பவள்ளி, அவங்க கன்சேஷியஸ் ஐஎன் லேடி, அவங்க நிறைய என்னைய வந்து போல் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் நான் வந்து டவுன் ஆகும் போது அவங்க வந்து என்னைய வந்து போல் பண்ணுவாங்க, ஓகே நீங்க வந்து செய்யுங்க, இன்னும் அப்ரிஷியேட் பண்ணி உங்களையே நீங்க வந்து அப்ரிஷியேட் பண்ண கத்துக்குங்க, உங்களை லவ் பண்ணுங்க அப்படின்னு நிறைய விஷயம் எனக்கு கத்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நான் கொஞ்சம் கொஞ்சமா என்னைய மாத்தி, பிகாஸ் ஐ எம் அ வெரி ஷை டைப், ஐ நார்மலி டோன்ட் டாக் மச் வித் பீப்பிள், யார் கூட நிறைய அவ்வளவா பழக்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் என்கிட்ட ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க ஆன்டி சோஷியல் மாதிரியான டைப் அந்த மாதிரி இருந்ததுனால என்னால வந்து நிறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியாம இருந்தது. ஸோ ஆனா இப்ப இதெல்லாம் வந்து வெளியே இதுல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு காரணம் வந்து புஷ்பவள்ளி தான், அவங்க தான் வந்து என்னை ரொம்ப நல்லா கைட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அதுக்கு அதுக்கு மேல வந்து அஃப்கோர்ஸ் மென்டர்ஸ் லைக் நீங்க டாக்டர் சஞ்சய், அப்புறம் புனிதன், அப்புறம் அஃப்கோர்ஸ் அவர் சிஓ மிஸ்டர் தினேஷ் குமார், இவங்களெல்லாம் பார்த்து பார்த்து நானும் கொஞ்சம் பேச கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். That's all actually I can say. இன்னும் என்ன நான் ஒரே ஒரு விஷயம் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, நம்ம ஒவ்வொரு விதமும் வந்து வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிற ஒரு காலகட்டம் வரும் ஒவ்வொருத்தருக்கும். என்னோட லைஃப்ல நான் வந்து முன்னேறணும்னு நினைச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு ஒரு டைம் நினைச்சுனாக்கா எனக்கு வயசு ஒரு 7 இருக்கும். பிகாஸ் நான் வந்து படிக்கும் போது பிரைமரி ஸ்கூல் படிக்கும் போது பிரைமரி 1 படிக்கும் போது ஐ வாஸ் லைக் 20th இன் த கிளாஸ். ஸோ 20th வரும்போது என் மனநிலை வந்து ரொம்ப டவுனா இருந்துச்சு. என்னோட நம்ம இப்படி இருக்கட்டுமே, நம்ம எப்படி முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு எஃபர்ட் போட்டு நீங்க நம்புவீங்களோ இல்லையோ, பிரைமரி 2ல ஐ வாஸ் தி டாப் ஸ்டூடெண்ட் நம்பர் 1. ஸோ அப்போதான் நானே நினைச்சுக்கிட்டேன், நம்ம தான் நம்மளாம் நம்மளால செய்ய முடியும், நம்ம தான் நினைக்கணும்னு நினைச்சேன். அதே கான்செப்ட நான் மார்ச்ல போட்டேன். அதே மாதிரி என் கோச்சும் சொன்னாங்க, நீங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க வந்து சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நான் அந்த மாதிரி சொன்னேன், நான் வந்து இதை சாதிக்கணும் அப்படின்னு இந்த மேல வந்து நான் அதை சாதிச்சிருக்கேன். So, நிறைய பேருக்கு நான் நன்றி சொல்றேன். Thank you. That's all, doctor. I think more than enough. Okay, right. Thank you, sister. And actually, ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிருந்தாங்க. அவங்களோட கோச் வந்து ஒரு விஷயத்தை கத்து கொடுத்தாங்க அப்படின்னு, அதாவது லவ் யுவர் செல்ஃப். ஓகே, அவங்களோட கோச் அயல் லேடின்னு மென்ஷன் பண்ணிருந்தாங்க. புஷ்பா லாஸ்ட் வீக் ஷேரிங் கேட்டிருப்பீங்க, தெரிவிக்க விட்டாங்க. ஸோ யூனோ அந்த ஒரு பார்ட், when you start loving yourself, நீங்க மற்றவங்களை இன்னும் கூட காதலிக்க ஆரம்பிப்பீங்க. ஆக்சுவலி அது உண்மை. ஸோ அது வந்து நம்ம எப்ப நம்ம செல்ஃப் நம்ம அப்ரிஷியேட் பண்றோமோ, வில் ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் அதர்ஸ் டூ மச் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக. ஓகே, ஸோ அடுத்து வந்து நான் இங்கே காட்ட போறது சிஸ்டர் அனுசீலா. சிஸ்டர் அனுசீலா வந்து டிஃப்ரெண்ட் டைம் ஜோன்ல டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஸோ இவங்க வந்து ஆக்சுவலி வந்து ஃப்ரம் பேராவா, ஃப்ரம் பேரா, ஒர்க்கிங் இன் ரியாத் சவுதி அரேபியா. அதுவும் பெஸ்ட் பார்ட் என்னன்னா ஃப்ரண்ட் லைனாங்க, அதாவது கோவிட் சம்பந்தப்பட்ட ஒரு வார்ட்ல வந்து ஃப்ரண்ட் லைன்ல வேலை செஞ்சிட்டு இருக்காங்க. அண்ட் டிஃப்ரெண்ட் டைம் ஜோன் வேற. ஸோ இவ்வளவு டைனமிக்ல
இங்க நான் காட்டிட்டு வந்து 11th மே அவங்களோட இன்கம் 1280 அதாவது லாஸ்ட் வீக் நம்மளோட செஷன் நடந்தப்ப 1280 ரிங்கிட் 14th மே வந்து இது இன்க்ரீஸ் பை ஆல்மோஸ்ட் 1000 ரிங்கிட் ஓகே எப்படி சாத்தியமானுச்சு அண்ட் அவங்களுக்கு இது வந்து எப்படி உதவியாக இருந்துச்சு அப்படின்ற ஒரு விஷயத்த இப்ப இதன் மூலியமாக பார்த்துக்குவோம் ரைட் கொஞ்சம் இருக்குங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க வணக்கம் டாக்டர் நல்லா இருக்கிறேன் எல்லாருக்கும் வெற்றி வணக்கம் என் பேர் வந்து அனுஷிலா ஆக்சுவலி நான் ஒரிஜினல் ஃப்ரம் தலோ இன்தான் பேரா கரண்ட்லி நான் வந்து ரியாட்ல வேலை செய்கிறேன் சவுடியில ஸோ ஒரு ஸ்டாஃப் நர்ஸா ஆக்சுவலி ஒரு 8 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் இங்கே வேலை செஞ்சு ஸோ சொல்ல போனேன்னா இந்த வாய்ப்பு ஈ வர்த்தகரோட வாய்ப்பு வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் மூலிமா தான் கிடைச்சிச்சு இங்கே வேலை செய்கிறவங்க மரியா அவங்களுக்கு நன்றி நான் தெரிவித்துப்படுத்துக்கிறேன் ஸோ ஆக்சுவலி என்ன சொல்ல போனேன்னா ஆக்சுவலி ஐம் எ சாய் பர்சன் ஸோ ஸோ இந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சோன்னே எனக்கு ஒரு பெரிய வாய்ப்பா லைக் அற்புத வாய்ப்புன்னு சொல்லுவாங்க ஸோ அலாடியின் வளப்பு விளக்கு மாதிரி ஸோ எனக்கு முதல்ல நான் டிசைட் பண்ணேன் பிகாஸ் என்னோட கோல் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் சவுடியில் வேலை செஞ்சுக்கிட்டு லைக் 8 இயர்ஸ் ஸோ ஐ கேன் நாட் ரீச் மை கோல் வந்து ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமோ டைம் ஃப்ரீடமோ என்ன சொல்லுவாங்க லைக் ஆக்சுவலி என்னோட கனவு எல்லாமே நான் ஃபேமிலி பில்ட் பண்ணணும் நிறைய விஷயங்கள் ஸோ லைக் ஒரு நர்சஸா இங்க வேலை செய்யற டைமிங் லைக் 12.5 hour ஷிஃப்ட் சம்டைம்ஸ் மோர் தென் தட் நாங்கள் வேலை செய்கிற ஹவர்ஸ் ஸோ முதல்ல வந்து நான் கொஞ்சம் என்ன சொல்லுவாங்க லைக் கொஞ்சம் கொஞ்சம் இந்த சிஸ்டத்தில் என்னால் வந்து ஈர்ப்பட முடியும் ஸோ என்னோட கோச்சுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் மிஸ்டர் கபிலனுக்கு ஸோ அவர் தான் வந்து என்கிட்ட சொல்லி இந்த மாதிரி சிஸ்டம்மு நீங்கள் வந்து முழுமையாக இது பண்ணால் தான் உங்களால் இது பண்ண முடியும் ஸோ என்னோட கொஞ்சம் பர்சனல் ப்ராப்ளம்லாம் இருந்துச்சு ஸோ அவர் ரொம்ப கைட் பண்ணார் ஸோ கோல் செட்டிங் யூனிவர்ஸ் ஸோ நம்ம வந்து விஷ் பண்ணாதான் நம்மளுக்கு கிடைக்கும் லைக் யோ விஷ் இஸ் மை கமாண்ட் அதெல்லாம் சொல்லி எனக்கு மோட்டிவேட் பண்ணார் ரொம்ப ஸோ இதில் என்னன்னா ஈ வர்த்தகரோட பெஸ்ட் பார்ட் என்னன்னா அவங்களோட சிஸ்டம் ஸோ அதே மாதிரி மிஸ் சமிதா சொன்னது தான் அவங்க சொன்னது எல்லாமே அதில் கவர் பண்ணிடுச்சு அந்த சிஸ்டம் ஃபங்க்ஷன் ட்ரெயினிங் பர்சனல் டெவலப்மெண்ட் அதெல்லாம் சொன்னது ஸோ இதில் வேற என்ன எனக்கு சொல்லணும்னு தெரியல பிகாஸ் தெரியும் நான் ஒரு நர்ஸஸ்ஸு இங்கே இந்த டைம் 12.5 hour ஷிஃப்ட் நான் வேலை செய்கிறேன்னா ஸோ என்னாலே அந்த சிஸ்டத்தில் கமிட் பண்ண முடியும்னா ஸோ வேற என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல ஸோ டாக்டர் தெரியல டாக்டர் என்ன பேசுனீங்க I feel like I'm so blessed and I'm so happy. ஏன்னா I'm not the person like, என்ன சொல்லுவாங்க, I'm not the person. I'm very shy person. நான் வேற யாருக்கிட்டயும் ரொம்ப பேச மாட்டேன். Like, இப்ப நான் இங்க பேசுறேன்னா ஈவர்த்தகர் make me like, I'm really a blessed to have a ஈவர்த்தகர்ல. எத்தனை வருஷம் அங்க ரியல்ல இருக்கீங்க சிஸ்டர்? 8 years, doctor. 8 years. இன்னும் அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா மீனிங் 8 இயர்ஸ் அது 8 இயர்ஸ் ஆக முடியாது கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் இங்கே வந்தாகணும் அந்த கூடிய சீக்கிரம்னு ஒரு விஷயம் வந்து எவ்வளவு நாள்னு அப்புறம் ஒரு கேள்விக்குறியெல்லாம் மீறி ஓகே இத்தனை வருஷத்துனால வர முடியும் இப்போ கையில் வாய்ப்பு கிடைச்சிருச்சுதா நானும் ஒரு மாறுன பர்சனாக வரப்போறேன் அப்படின்னு அந்த ஒரு மாற்றத்தை உணர ஆரம்பிக்கிறாங்க பார்த்தீங்களா வெரி குட் ஸோ அந்த ஒரு பாட்டு வந்து கண்டிப்பாக வாழ்த்துக்கள் சொல்லுங்க 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 இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நான் எடுத்துக்கிறேன் நம்ம சிஇஓக்கு டாக்டர் புனிதன் உங்களுக்கு டாக்டர் சஞ்சய் ஸோ ஈ வர்த்தகர் டீமுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிகாஸ் இவங்க இல்லாமல் நாங்களாம் அச்சீவ் பண்ண முடியாது கோச்சிங் என்னோட கோச் மிஸ்டர் கபிலனுக்கு அப்புறம் ஈவன் என்னோட ஹஸ்பண்ட் அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் தே சப்போர்ட்டர்ஸ் தேங்க்யூ தேங்க்யூ சிஸ்டர் அண்ட் இதே மாதிரி நீங்களும் நிறைய பேர் கண்டிப்பாக சொல்லிக் கொடுங்க கண்டிப்பாக டாக்டர்
ஓகே. ஸோ இப்போ வந்து அவர் கோச் கபிலன் அப்படின்னு தெரியப்படுத்திருந்தாங்க. ஸோ இன்னொரு பர்சனுக்கு வந்து ஹெல்ப் பண்றதுனால ஓகேங்களா. ஸோ அதனால வந்து எவன் ஒருவன் மற்றவங்களோட கனவுகளுக்கு உயிர் கொடுக்கறானோ அவங்களோட கனவுகள் தானாக நடக்கும்னு சொல்லுவாங்க. நூறாம் பள்ளியை ஊற்றி வளர்த்தா சாப்பிட தானா வளரும்னு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு இவங்க மென்ஷன் பண்ண அவங்களோட கோச் வந்து இஸ் கபிலன். ஸோ கபிலன் வந்து அனுசிலாக்கும் அனுசிலா மாதிரி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணாரு. அவரோட இன்க்ரீஸ் இன்கம் இதன் மூலியமாக காமிச்சிருந்தோம். முன்னர் 4 figure காமிச்சிட்டு இருந்தோம், இப்ப 5 figure வரைக்கும் வந்துருச்சுங்க. ஸோ இது வந்து பல பேரோட வருட சம்பளம் ஆமாங்களா. ஸோ இப்ப உங்களுக்காக கொஞ்சம் உங்களுக்காக நான் நம்மளோட மேச கிளப் மெம்பர் மிஸ்டர் கபிலன் அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கபிலன். நான் வந்து கிளைண்ட்ல இருக்கேன், மலேசியன் இருக்கேன். என் வந்து இந்த வாய்ப்பு வந்து எனக்கு அஃப்கோர்ஸ் வந்து டாக்டர் நீவன் மூலமா கிடைச்சிச்சு. ஸோ டாக்டர் நீவனுக்கு நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோட கோச் என்னை கோச் பண்ணி இந்த நிலைமைக்கு உருவாக்கி இருக்கிற டாக்டர் நீவன், அட் த சேம் டைம் டாக்டர் புனிதனுக்கும் நன்றி. ஈவர்த்தகர் கைட் சிஸ்டமுக்கும் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி. ரைட். ஸோ என்ன ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்னைக்கு வந்து இங்க பாத்துக்கிட்டு இருக்கிற ஓகே ஒரு 180+ பீப்புள் இருக்கீங்க, பாத்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் வந்து வாழ்த்துக்கள் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா வந்து அதாவது ஒரு 2 months back ஓகே 2 months back வந்து நம்ம வந்து ஜூம் அப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்சது வந்து கேமரா படம் பிடிக்கும் ஜூம் பண்ணுவாங்க தெரியுமா, அதுதான் எனக்கு தெரியும். ரைட். பட் இப்போ வந்து ஜூம் ஆப்னு சொல்லி வந்து இன்னைக்கு உலகமே வந்து ஒரு ஆப்ல வந்து நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மாதிரி நியூ நார்மல் ஒரு சூழ்நிலை வந்து மாறிடுச்சு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாழ்த்துக்கள். ஆன்லைன்ல இல்லை அப்படின்னா வந்து நம்ம பின்தங்கிருமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறியாமையிலேருந்து வெளியே வந்து ஏதாச்சும் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த செமினார்ல பார்ட்டிசிபேட் பண்ண உங்களுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். ரைட். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வந்து ரைட், அதாவது இ வர்த்தகர் இந்த வாய்ப்பு இந்த கைட் சிஸ்டம் வந்து இது மூலமா என்ன எனக்கு வந்து கிடைச்சிச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதுல வந்து ஒரு கதையோட நான் ஸ்டார்ட் பண்ணிக்க ரெடியா இருக்கேன். இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டோரி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே ஷேர் பண்ணிக்க தயாரா இருந்தா ஓகே எல்லாமே வந்து ரெடி எல்லாம் தம்ஸ் அப்படி காட்டியிருக்கா. ரைட். ஒரு கதையை ஷேர் பண்ணிக்கிறேன். என்னன்னா அஃப்கோர்ஸ் வந்து என்ன அஃப்கோர்ஸ் அதாவது இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க ஆன்லைன்ல என்னச்சும் செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு நீங்க முடிவு எடுத்து வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து அதுக்கு கண்டிப்பா ஒரு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும், ஒரு ரீசன் இருக்கும், காரணம் இருக்கும். அப்படின்னா ஏதாச்சும் ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் வந்து இன்னைக்கு வந்து இந்த ஒரு எஃபர்ட் எடுத்து வந்து நீங்க இது மூலியமா என்னச்சு உங்க லைஃப் மாத்திக்கலாமா அப்படின்னு வந்து ஒரு வாய்ப்பை தேடி வந்து பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி எனக்கும் ஒரு காரணம் இருக்கு, நம்ம இருந்துச்சு இருக்கு. என்னன்னா வந்து என்னோட ஃபேமிலி என்னோட பேரண்ட்ஸ். ரைட். ஏன்னா வந்து சின்ன வயசுல இருந்து வந்து அப்பா அம்மா வந்து கஷ்டப்பட்டு வந்து வெயில மலையில போயிட்டு வந்து உழைச்சி காப்பாத்தி ஓகே இன்னைக்கு வந்து இந்த நிலவில சொந்த கால நிக்கிற வரைக்கும் வந்து காப்பாத்தி இருக்காங்க. ரைட். ஸோ அதுல வந்து அஃப்கோர்ஸ் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லி ஆகும். அதே நேரத்துல வந்து நான் படிச்சு முடிச்சுட்டு வந்து நான் வேலைக்கு போகும்போது தான் தெரிஞ்சிச்சு அந்த மாதிரி விடிய காலையில வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு மழையிலும் வெயிலையும் போற வேலை செய்யறது வந்து எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அனுபவிக்கும் போது அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கிடைச்சிச்சு. நம்ம அப்பதான் புரிஞ்சிச்சு உணர்ந்தேன் இவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம காப்பாத்திருக்கீங்களா அப்படின்னு. இது நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா வந்து இந்த இ வர்த்தகர் வாய்ப்பு மூலமா இன்னைக்கு இந்த எம்சிஓ டைம்ல மட்டும் இல்ல, ஏன்னா இ வர்த்தகர் கைட் சிஸ்டம் 100% ஆன்லைன் ஓகே ஆன்லைன்ல செய்யணும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இது மூலமா இந்த சிஸ்டம் மூலமா எனக்கு ரைட் என்னோட லவ் ஒன்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி ஃபேமிலி என்னோட பேரண்ட்ஸ் கூட பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஓகே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு சம்டைம்ஸ் வந்து ஓகே டீ பார்த்துட்டு கூட இல்லை அவங்ககிட்ட பேசிக்கிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு ஓகே வருமானம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. இதை சொல்லும் போதே வந்து இது நடக்குதோ இல்லையோ கேட்கும் போதே நம்மளுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கிறது, ஒரு நிம்மதி கிடைக்குது. ஓகே நம்ம லவ் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு இருந்து நீங்க காசும் சம்பாதிக்கீங்க டைமும் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே சொல்லும் போது நல்லா இருக்கு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இ வர்த்தகர் எனக்கு வந்து கொடுத்த வாய்ப்பு. அஃப்கோர்ஸ் இதுக்கு வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தையில என்னால சொல்ல முடியாது. ஒன்னாவது ஏர்ன் பண்ணவும் முடிஞ்சு. ஓகே நான் வந்து இது இந்த ஏர்ன் பண்ண இன்கம் வந்து ஓகே இந்த எம்சிஓ டைம்ல மட்டும் இல்ல ஓகே நான் ஏர்ன் பண்ண இன்கம் வந்து அஃப்கோர்ஸ் வந்து அவங்க பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு ஓகே பேரண்ட்ஸ் கூட என் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே செய்யறதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. முதல்ல இ வர்த்தகர் கைட் சிஸ்டம்க்கு நன்றி. ரைட். இது நான் உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னா வந்து அஃப்கோர்ஸ் வந்து இப்ப லவ் ஒன் ஃபேமிலி பேரண்ட்ஸ் என்னோட காரணம் அப்படின்னு சொல்லும் போது வந்து எனக்கு மட்டும் தான் அப்படி இருக்கணும்னு இல்லை நன்றது. ரைட். கண்டிப்பா பாத்துக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பர்சன் உங்களுக்கு நான் சொல்லும் போது வந்து யாராச்சும் ஒரு மைண்ட்ல உங்களுக்கு வந்திருப்பாங்க, கண்டிப்பா வந்திருப்பாங்க. அது உங்க பேரண்ட்ஸா இருக்கலாம், கிராண்ட் பேரண்ட்ஸா இருக்கலாம், ஸ்பௌசஸ், ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அதுல யாரா வேணுமா இருக்கா, கண்டிப்பா ஒரு பர்சன் வந்து உங்க மைண்ட்ல வந்திருப்பாங்க. ஆனா நான் சொல்லும் போது
அவங்களுக்காக ஓகே அவங்க கூட உட்காந்து நீங்க வந்து ஓகே ஒரு டைம் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ண முடியுது, டைம் ஃப்ரீடமோட ஓகே ஏர்ன் பண்ண முடியுது அப்படின்னா ஒரு கேஸ் ஒரு ஃபியூ செகண்ட் இமேஜிங் பண்ணி பாருங்க. ஓகே இங்கே இருந்து ஓகே இமேஜிங் பண்ணி பாருங்க. ஓகே இதுதான் நண்பர்களே வாழ்க்கை. ஓகே வாழ்க்கை வந்து வேலை பணம் சம்பாதிக்கிறதோட வந்து வாழ்க்கை வாழ்றதுக்குன்னு அப்படி சொல்லுவாங்க கூட விஷயங்கள் நிறைய இருக்கு. இதுதான் ஆக்சுவலி வந்து எனக்கு இந்த ஈவரத்துக்கு கைட் சிஸ்டம் கொடுத்துச்சு. இது மூலிமா ஓகே உங்களுக்கும் வந்து கொடுக்கறதுக்கு வந்து என்னால முடிஞ்சு. அதான் சொல்லுவாங்க ஒரு விஷயம் என்னன்னா சக்சஸ் வித்வுட் ஃபுல்ஃபில்மெண்ட் இஸ் அன் அல்டிமேட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பணம் சம்பாதிக்கணும் ஓகே எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு ரொம்ப முக்கியம். அதாவது சம்பாதிக்கணும் நிறைய சம்பாதிக்கணும் அதே நேரத்தில் எப்படி சம்பாதிக்கணும் அதையும் வந்து எனக்கு ஈவரத்தர் கைட் சிஸ்டம் சொல்லி கொடுத்துச்சு. அப்படின்னா ஒரு 10,000 சம்பாதிக்கும் போது அந்த 10,000 நம்மளுக்கு இருக்க அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படும் போது அதே நேரத்துல இது மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஓகே அவங்களுக்கு உள்ள கனவு ட்ரீம்ஸ் வந்து நம்ம வந்து அந்த கனவு அச்சீவ் பண்றது நம்ம ஹெல்ப் பண்ணி அந்த 10,000 சம்பாதிச்சோம் அப்படின்னு யோசிக்கும் போது ஆக்சுவலி அதுதான் அந்த மன நிம்மதி ஓகே இங்கே இருந்து வந்து ஒரு ஃபீல் வரும் பாருங்க. அதுதான் ஆக்சுவலி வந்து எனக்கு நான் செஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வெளியே ஒரு 100 இருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த 100 வாய்ப்பு எடுப்பாங்க எனக்கு தெரியாது. ஓகே அந்த 10 ஓகே 100 10 இருப்பாங்க. நம்மள மாதிரி ஆள் இந்த வாய்ப்பு யாராச்சும் கொடுக்க மாட்டாங்களா ஓகே எனக்கும் கடவுளை யாராச்சும் அனுப்ப மாட்டாங்களா அப்படின்னு வந்து தேடி இருக்கிற ஓகே பீப்பிள் 100 பேராச்சும் கண்டிப்பாக இருப்பாங்க. அது உங்களை சுத்தியே பீப்பிள் இருப்பாங்க. அதனாலதான் வந்து இப்ப இந்த வேலையை என்ன ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னா வந்து அப்கோர்ஸ் இந்த வாய்ப்பு எடுத்து நான் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. இதே மாதிரி உங்களுக்கு ஒவ்வொரு இடத்துல லிஃப்ட் ஒன்ஸ் இருப்பாங்க, ஃபேமிலி இருப்பாங்க, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலைமைகள் இருக்கும். இந்த வாய்ப்பு உங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்க லிஃப்ட் ஒன்ஸ் ஃபேமிலி கூட வந்து சேர்ந்து இருந்து செய்யறதுக்கு வந்து பணம் ஏர்ன் பண்றதுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எனக்கு கத்துக் கொடுத்த விஷயங்களை நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். அதே நேரத்துல வந்து அப்கோர்ஸ் வந்து இது என்னோட பர்சனல் ஸ்டோரி பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அது மட்டும் இல்லாமல் வந்து வாய்ப்பு, அதாவது இப்ப அந்த இவர்த்தகர் ஓகே பக்காவான ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பு மட்டுமே இல்ல, வாய்ப்பு பிளஸ் அந்த ரைட்டான கைடன்ஸ் இருக்கணும். ஏன்னா இது அனைத்தும் நான் அச்சீவ் பண்றதுக்கான ஒரு ஒரு முக்கியமான ஒரு ஹெல்ப்பா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா வாய்ப்பு மட்டும் இல்லை. ஓகே அந்த வாய்ப்பை சொல்லி கொடுக்குற அந்த சிஸ்டம், கைட் சிஸ்டம், அந்த இங்க இருக்கிற அந்த என்வாயர்மெண்ட் ஓகே இந்த பீப்புள் ஓகே அந்த ஒரு தலைமைத்துவம் அந்த லீடர்ஸ் இதுதான் ஆக்சுவலி வந்து அப்பார்ட் ஃப்ரம். ஏன்னா வந்து வாய்ப்பை கொடுத்தா வந்து எல்லாமே சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பை எப்படி வழி நடத்துறாங்க, சொல்லி கொடுக்குறாங்க, அதுதான் வந்து இந்த இவர்த்தகர் கைட் சிஸ்டம் மூலிமா எனக்கு கிடைச்சிச்சு. இன்னைக்கு வந்து அப்கோர்ஸ் என்னால் ஏர்ன் பண்ண முடியுது, நான் அச்சீவ் பண்ண விஷயங்களை எப்படி அச்சீவ் பண்ண முடியுது அப்படின்னா வாய்ப்பு மட்டுமே இல்லை, இந்த வாய்ப்புல ஓகே அந்த வழிகாட்டுதலா எனக்கு கிடைச்ச அந்த டீம் மெம்பர்ஸ் அப்கோர்ஸ் நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி டீம் மெம்பர்ஸ் ஓகே என்னோட கோச்சஸ் ஓகே டாக்டர் புரிஞ்ச டாக்டர் நிவன் ரைட் அண்ட் சிஸ்டம் இவர்த்த சிஸ்டம் ஓகே இது எல்லாத்துக்கும் வந்து அப்கோர்ஸ் இந்த வேலை நன்றி சொல்லி விரும்புறேன். ரைட் ஏன்னா வந்து வாய்ப்பு மட்டுமே இல்லை, இந்த வழிகாட்டுதல் ஒரு நல்ல என்வாயர்மெண்ட். ஏன்னா எனக்கு சொல்லி கொடுத்தது என்னன்னா முதல்ல நீ பிசினஸ் ஆரம்பிக்கும்போது என்கிட்ட ஷேர் பண்ணிக்க விஷயம் என்னன்னா என்னோட கோச்சஸ் மென்டர்ஸ் ரைட் நீ போயிட்டு முதல்ல வந்து ரைட் கொடுக்க தயாராகு. ஓகே முதல்ல வந்து கொடுக்க தயாராகு, ஏன்னா லைஃப் இஸ் ஆல் அபவுட் லிவிங் இஸ் கிவிங் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட். ஸோ நீ முதல்ல வாய்ப்பை கொடுக்க தயாராகு. ஓகே நீ கொடுக்கும் போது நீ கேட்டது கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஓகே நீ முதல்ல பணக்காரன் ஆகுறதுலாம் ஒரு பக்கம் விட்டுரு. ஓகே முதல்ல மனிதனா ஓகே நல்ல ஒரு ரைட்டான பிசினஸ் செய்யறது முக்கியம் இல்லை, ஓகே ரைட்டான முறையில செய்யறதுக்கு வந்து இந்த ஈபத்தை கைட்ஸ் சொல்லி கொடுத்துச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த டைம்ல வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண, அஃப்கோர்ஸ் ஷேர் பண்ணிக்க நிறைய விஷயங்கள் இருக்கு. பட் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பீப்புள் பாக்குறவங்க இருக்கீங்க, என் எக்ஸிஸ்டட் பார்ட்னர்ஸ் இருக்கீங்க, அஃப்கோர்ஸ் இந்த வாய்ப்பு என்ற விஷயம் நிறைய பேர் கிடைக்காதான்னு வெளியே தேடிக்கிற இந்த டைமிங்ல வந்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஓகே இது கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு காரணத்தினால்தான் உங்களுக்கு வந்திருக்கோம், எனக்கு தெரிய வந்திருக்கு. வெளியே நிறைய பேருக்காக இன்னும் வந்து தெரிஞ்சிக்காம இந்த வாய்ப்பை. ஸோ உங்களுக்கு தெரிய வந்துட்டு அப்படின்னா வந்து இதை எப்படி பயன்படுத்திக்க போறீங்க, இது மிக மிகவும் அவசியம் நண்பர்களே. ரைட் ஸோ அதனால வந்து திஸ் இஸ் ஒரு ஷார்ட் ஸ்மால் மெசேஜ் ஃப்ரம் மை செல்ஃப். ஹோப் வந்து நான் ஷேர் பண்ணது இன்னைக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ரைட் ஸோ தேங்க்யூ இ வர்த்தகர். ஓகே ஸோ இவ்வளவு நேரம் பொறுமையா. ஓகே தேங்க்யூ கபிலன். ஆக்சுவலி நிறைய விஷயங்கள் சொன்னாரு, அதுல ஒரே விஷயம் ஹைலைட் பண்ணி சொல்றேன். பணம் சம்பாதிக்கிறது முக்கியம், எப்படி சம்பாதிக்கணும்ன்றது விஷயம் ரொம்ப முக்கியங்க. அதோட பலனை மத்தவங்ககிட்ட கொடுத்து நம்ம சம்பாதிக்கிறது ரொம்ப 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 குரூஷியலான ஒரு விஷயம். அண்ட் அதே ஏஜ் குரூப்ல இன்னும் அந்த யூத் யங்ஸ்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே க்ரோ பண்ணி வர இந்த நேரத்துல வந்து இன்னொரு பர்சன் உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்திக்கிறேன், மிஸ்டர் அகிலன். ஸோ அகிலனோட ஐ திங்க் லாஸ்ட் வீக் வந்து சண்டேல இருந்து இப்ப வரைக்கும் வந்து இன்க்ரீஸ் பை 2000. இந்த வயசுல பல பேர் வந்து மாச கணக்குல வந்து 2,000 கிடைக்காதான்னு ஏர்ன் பண்ணிக்கிறதுல வீட்டுல இருந்துகிட்டு குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஒரு விஷயங்களை வந்து சாத்தியமாக்கின பர்சன். அண்ட் அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஷேரிங், அது முடிஞ்ச ஒரு ஃபைனல் ஷேரிங் வந்து மிக முக்கியமான ஒரு பர்சன் இருந்து கண்டிப்பாக இருக்கு. ஸோ இப்ப நம்ம அகிலனை வந்து பேச கூப்பிடுவோம். வணக்கம்.
ஓகே வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான ஒரு செஷனா இருந்துச்சு எனக்கு அண்ட் நிறைய லீடர்ஸ் அவங்களோட ஸோ நான் என் பேர் அகில ஹோம் டவுன்ல இருபத்தஞ்சு எனக்கு சின்ன வயசுல இருந்து சின்ன வயசுலேருந்து செஞ்சா பிசினஸ் மட்டும் தான் செய்யணும் பெரிய சக்சஸ்ஃபுல்லாக வரணும் மில்லியன் சம்பாதிக்கணும் அந்த ஃபைனான்சியல் ஃபீல்டு ஃபைனான்சியல் ஃபீல்டுலாம் அப்போ தெரியாது பெரிய நிறைய காசு சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு கனவு லட்சியம் போல் எல்லாம் எல்லாமே அது மட்டும்தான் எனக்கு நான் சொன்ன மாதிரி இதுதான் என்னோட கோலா இருந்து ஆணி தரப்பா பதிஞ்ச ஒரு விஷயம் ஸோ அங்க இருந்து வளர்ந்து வர டைம்ல வீட்லயும் சரி இல்ல ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயும் சரி இல்ல தெரிஞ்சவங்க நான் படிக்க போன இடத்துல எங்கேயுமே யாருமே மில்லியன்ஸ் எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கறது விட்டுருங்க அது எப்படி செய்யறது இல்ல அதுக்கு என்னென்ன வரிகள் பிரச்சனை பேசுறது கூட இல்ல எனக்கு அது வேணும் கண்டிப்பா வேணும் ஆனா அது எங்க கிடைக்கும்னு எனக்கு தெரியும் ஓகே அதுக்கு அவங்களையும் பிளேம் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது அவங்க அவங்க அந்த விஷயம் இருப்பாங்க ஞாபகம் இருக்கு லைக் டைம்ல ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல் இருந்த ஒரு ஃபோன் கால் மாத்தி போட்ட ஒரு சம்பாதிக்கலாம் போதும் அப்போ அங்கிருந்து டிசைட் பண்ணி இமீடியட்டா ரிலீஸ் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னன்னு பார்த்தேன் இப்ப ஏன் அப்படின்னா எனக்கு யோசிச்சு எனக்கு அது வேணும் அவ்வளோ ஆர்வமா வேணும் பிசினஸ் செய்யணும் நிறைய காசு சம்பாதிக்கணும் ஆனா அதுக்கான வழி என்னன்னு தெரியல எங்கேயுமே அது புரியுது அப்ப என் கிட்ட அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஒரு ஆள் கொடுத்தவங்க அது போய் யாராச்சும் வேணாம்னு சொல்லுவாங்களா அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணோடனே ஓகே எல்லாமே நினைச்ச மாதிரி வந்துட்டான்னு கேட்டா இல்ல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு ஓகே அதுவும் என்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து நீங்க பர்சனலா டைம் இருக்கிறப்ப புரிதண்டே கேளுங்க எவ்வளவு ஈஸியா இருந்துச்சு அகில சதுரி ஒரு ஸ்டூடெண்ட் ட்ரெயின் பண்ணி கோச்சிங் ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த கத்துக்கிறத மட்டும் நீ பாட்டில அங்க இருந்து இங்க இந்த க்ரோத் நான் சம்பாதிக்கிறது மட்டும் இல்லாம டீம் பார்ட்னர்ஸ் இன்கம் ஏர்ன் பண்ண சொல்லி தரது டீமுக்கு ட்ரைனிங்ஸ் கண்டக்ட் பண்றதுங்கிறது இவ்வளவு பெரிய வளர்ச்சி இதுக்கு நன்றின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா சிஸ்டம்க்கு அண்ட் தென் நம்மளோட மென்டர்ஸ் மட்டும்தான் சஞ்சீவ் இவங்க இல்லைன்னா இதுல எதுவுமே சாத்தியமா இருந்திருக்காது அண்ட் அதுக்கும் மேல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நம்மளோட சிஸ்டம் இந்த சிஸ்டம்ல எனக்கு நான் சொன்ன மாதிரி பிசினஸ் செய்யணும் நிறைய காசு பாதிக்கும் ஆனா அப்ப எனக்கு 20-21 இயர்ஸ் 20 வயசு தான் அதுக்கு முன்னாடி பிசினஸ் செஞ்சதும் இல்ல சின்ன சின்ன இது செஞ்சதுதான் பட் பெரிய அளவு பிசினஸ் எதுவும் செஞ்சது இல்ல ஐடி நாலேஜ் எதுவுமே தெரியாது ஆன்லைன்னா என்னதுன்னு பெரிய அளவு ஐடியா எல்லாம் எதுவுமே இல்லை அது ஆன்லைன்னா என்னன்னே தெரியல பிசினஸ் எங்க நடத்துறது பத்தி தெரியும் இது எதுவுமே தெரியாது ஆனா எனக்கு இந்த அளவுக்கு இவ்வளவு தூரம் என்ன வளர்த்து கொண்டு வர இது எனக்கு மட்டும் இல்ல எல்லா ஈவர்களுக்கு ஒரு பெர்சனுக்கு அவங்களுக்கு எழுத படிக்க தெரியல கூட பெருசா சிஸ்டம் ஃபாலோ பண்ண தயாரா இருந்தாங்கன்னா போதும் அவங்களுக்கு இது இல்லை இதுக்கு மேலேயும் இன்கமும் சாத்தியமானது ஏன்னா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு ஒரு சிஸ்டம் இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஆள் நல்லா இன்கம் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு ஏன்னா நானும் சரி இல்லை எனக்கு முன்னாடியும் ஷேர் பண்ண மற்ற ஈவர்த்தர்களும் சரி அவங்களுக்கும் பெரிய அளவுல ஆன்லைன் பிசினஸ் ஆன்லைன் இதை பத்தி நாலேஜ் டெக்னிக்கல் நாலேஜ் ஐடி பேக்ரவுண்ட் அதெல்லாம் இருக்கும்னு நினைச்சு பார்த்தேன்
ஒரு ஆள் ரெண்டு பேருக்கு இருக்கு சொல்லிக்கான ஒரு சிஸ்டம் கையில இருக்கு. ஓகே, பிளஸ் அதோட சேர்த்து கூட இருந்து அசிஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு கோச்சும் இருக்காங்க. ஓகேவா, எனக்கு நான் இந்த அளவுக்கு வளர்ந்ததுக்கான பெரிய ரீசன் சிஸ்டம் அண்ட் எனக்கு கூட இருந்து கத்து கொடுத்த என்னோட கோச்சஸ் அண்ட் மெண்டர்ஸ் தான். ஓகேவா, சோ ஓகே இதுதான் நான் முக்கியமா சொல்லணும்னு நினைச்ச விஷயம். ஓகேனா, வேற ஏதாவது கேள்விகள்? ஓகே, தேங்க் யூ. ஆக்சுவலி வந்து அகி வந்து சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி அவரோட சரித்திரத்தை, கருப்பு சரித்திரத்தை கேட்டு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலி இப்போ ஈஸண்டாக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். உனக்கும் சொல்றேங்க, மீனிங் வந்து ஒரு ஒரு டிசைன் அந்த வயசுல வந்து நான் சக்ஸஸ் ஆகணும் அண்ட் சேர்ந்த ரைட்டான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கையில கிடைச்சி சக்ஸஸ் ஆகணும் ஒரு பத்து பாத்தீங்களா. ஸோ இப்போ வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறது மிக முக்கியமான ஒரு ஷேரிங் நண்பர்களே. இப்போ நான் உங்ககிட்ட இன்வைட் பண்ண போறது நம்மளோட லாஸ்ட் ஷேரிங் அண்ட் அவங்க வந்து என்ன ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க வீடியோ வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க பிகாஸ் வந்து அவங்க ஒரு ஹெல்த் ப்ராப்ளம்ல இருக்காங்க. அதனால வந்து வீடியோ ஷேர் பண்ண முடியாது. கண்டிப்பாக அவங்களோட போட்டோ அண்ட் வாய்ஸ் வந்து அவங்க இப்போ பேசுவாங்க நம்ம கூட. அண்ட் ஆக்சுவலி வந்து அவங்ககிட்ட நான் ஒரு விஷயம் கேட்டிருந்தேன், உஷாக்கா இந்த மாதிரி நீங்க வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, நிறைய பீப்புளுக்கு இது இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த டைம்ல நான் கேட்டப்ப அவங்களோட இன்கம் வந்து 2151 அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நேற்று நைட்டு ஐ திங்க் ஒரு விதிகால ஒரு மணி ரெண்டு மணி கூட அவங்க என்ன ஒரு விஷயம் சொன்னாங்க, புனிதன் முடியாது எனக்கு இந்த இன்கம் ஷேர் பண்றத விட எனக்கு இன்னும் பெட்டரா இருக்கணும் அப்படின்னு நான் காலைல லேட்டா எழுந்திரிக்க பழக்கம் இருக்குங்க. இப்போ நான் காலைல எழுந்திரிச்ச கேட்ட முதல் மறுபடியும் எனக்கு முதல்ல மெசேஜ் வந்து உஷா காட்டுறது தான், ஓகே என்னோட இன்கம் வந்து இப்ப 3031 ஆயிருச்சு. என்னங்க, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள, திருப்பி சொல்றேங்க, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள ஷி மேட் 1240 ரிங்கிட்ங்க. ஓகே, ஸோ இப்ப அவங்க இந்த ஒரு விஷயத்த வந்து ஐ திங்க் நான் என்னன்னு சொல்ல போறதுல அவங்களே ஷேர் பண்ணிட்டோங்க. அதாவது அவங்களோட கனவு என்னது, அவங்களோட ட்ரீம் என்னது, என் ஐ திங்க் இந்த தெய்வத்தான் ஆகாது முயற்சி தன் மெய்வரத்த கூலித்தரம்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, தலையெழுத்த மாத்தக்கூடிய சக்தி வந்து முயற்சிக்கும் உழைப்புக்கும் இருக்கு அப்படின்னு. அது வந்து சில பீப்புள் அவட சொல்றது கேட்டா தெரியுங்க. ஐ திங்க் அதுக்கு இந்த இந்த திருக்குறளுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு பர்சன் கண்டிப்பாக உஷாக்கா. ஓகே, ஸோ ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி இந்த ஷேரிங்கை கண்டிப்பாக உஷாக்கிட்ட வந்து கேளுங்க. அண்ட் உஷாக்கா, நான் உங்களோட மைக் ஆன் பண்ண போறேன். ஓகே உஷாக்கா, உங்களோட மைக் ஆன், நீங்க பேசலாம்க்கா. வணக்கம் டாக்டர் புனிதன் அண்ட் வணக்கம் டு எவ்ரிபடி. நீங்க கேட்கும் போதே டாக்டர் புனிதன் நான் சொன்னேன் will become a bit emotional, so forgive me. Okay, so very welcome to everybody. Okay, this is Usha, Usha Rani from Subang Jaya. Okay, and by profession, I was in the construction line for more than 20 years as a senior quantity surveyor. Okay, and over was a construction line with them, and because health problems, okay, I was losing my sight. Okay, so because we work about even 20 hours a day and all that, so I don't vice versa, you know, it affects you. You know, I'm losing my sight, so I had to quit my job. But actually, I'm very passionate about construction. Okay, and then now actually, now romba nandri solduno Dr. Punizhan Jai, he's my coach, and I must also thank Dr. Sanjay and also my mentor, Mr. K. Dinesh Kumar, who's been guiding me. We are a family actually, you know, the K. Dinesh Kumar, Dr. Punizhan, Dr. Sanjay, Dr. Neem, and everybody, we are all one big family and we are helping each other. And last year I was going through a lot of challenges because Thambi Arundu Ponaru, Pona Varsham, Thang Oru Varsham, 21-21 Vanda, Oru Varsham Aadudu, Thiri Koda Panna Mudila, Bata Rendu Naal Munekpe, ஒரு ஹோம்க்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும்னு பேசிட்டு வந்தேன். ஓகே, ஸோ அவர் ஈவன் ஆஸ்பத்திரியில் இருக்கும் போது மோர் தென் அ மந்த், இவன் தென் இந்த பிஸ்னஸ் நான் ஏன் செய்யறேன்னா, இதை இப்போ கூட நம்ம செய்யலாம், இப்போ கேட்டா ஓல்ட் டைம் அப்போ கூட நான் சிஸ்டம் ஓடலை நான் இவன் தோ ஐ விசிட் மை பிரதர் இன் த ஹாஸ்பிட்டல், ஐ கம் பேக் ஃபார் த ஃபங்க்ஷன்ஸ், ஃபார் த ட்ரைனிங், அப்போலாம் ஃபிசிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் ஃபிசிக்கல் ட்ரைனிங் இருக்கு, ஐ ஓல்ட் கம் பேக்
I never missed anything of that. That is our system, function, training and coaching. And we have fantastic coaching. We got fantastic coaching from all the coaches here. All the coaches, amazing coaches. And I must congratulate all the achievers, superb sharing and all that. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லாக்டவுன் எம்சிஓ லாக்டவுன் சார் ஓகே இதை நம்ம எதிர்பார்க்கவே இல்லை எதிர்பார்க்கவே இல்லை ஆனால் இந்த மாதிரி ஒன்று வந்துருச்சு ஓகே அந்த காலகட்டத்தில் தம் லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணி ஒன்னொரு தம்பிக்கு ஸ்ட்ரோக்கு அது கூட போய் பார்க்க முடியல ஐ குடன்ட் ஈவன் கோ அண்ட் சீ மை மதர் இஸ் 75 அவங்களும் போய் பார்க்க முடியல யூனோ வி கேனாட் கோ பிகாஸ் கேனாட் டேக் கிராப் லாஸ் ஆர் ஓகே பிளஸ் மை கார் பிரேக் டவுன் லாக்டவுன் மட்டும் இல்லை கார்டியோ பிரேக் டவுன் okay you see the challenges na and the mother plus my mother was not well amma mudiyama irundanga romba mudiyama irundanga just before the lockdown then the lockdown I'm from Lakkad actually so inge da irukanga so I have to take care of her, this that and all that and also my duty is to take care of my mother and to give the best to my mother okay namma enna uttu porom okay for our loved ones that is very important and then what you call luckily for me like Dr. Panuja Sanmari I am going through a health crisis right now okay health crisis so I am but the thing is that what drives me forth is this business you know because I left construction man I was working for someone yes I was having a fat income but a job is still a job you can people can just drop you off anytime okay but you have to be in business someone has told okay you have to be in business to become rich but the thing is that in the college is it is not that you must be in business to become rich you must be in the e-commerce business in the right business to become rich and the best part is to impact many people's lives many people's lives so in the e-commerce okay moolyamaga naan veetil irundukitte okay people in day with health problems and all that I am doing my business at home and in the call that the doctor Mr. Vijay came from Australia okay Vijay came and within 10 days he made an income so namma friend vandu or namma moolyama or income kumudha adu eppo sandoshatha kodutudhu eppo thrupthiya kodutudhu so I was so happy so in all the way from Australia adhe mari Mr. Prakash okay he is from India okay he's starting the business and phone zoom seminar ஒரு எதிர்பாராம ஒண்ணு நடந்துச்சு a chinese friend carolyn in or chinese நபரு அவங்க வந்து இன்சிஸ்ட் பண்ணி இந்த zoomல கலந்துக்கிறேன்னு கேட்டு போனவாறு கேட்டு அவங்க அந்த business join பண்ணிட்டாங்க and அவங்க மூலமா வந்து the chinese marketம் build பண்ண போகுது and she's going to impact many people's lives as well ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுவாங்க கபிலெல்லாம் ஷேர் பண்ணாரு சமிதாலாம் வந்து நம்ம யாருக்கெல்லாம் தெரியப்படுத்தணுமோ இந்த பிஸ்னஸை நம்ம தெரியப்படுத்தணும் ஓகே அவங்க சேர்றாங்களோ சேரலையோ அது மறு விஷயம் ஆனால் தெரியப்படுத்தணும் ஸோ யாருலாம் காத்துக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ வி ஆர் லுக்கிங் ஃபார் த ரைட் மார்பிள்ஸ் ஓகே எஸ் இதெல்லாம் ஒரு சர்ச்சிங் ப்ரோசஸ் அந்த ரைட் பீப்புள் வருவாங்க நம்ம okay in the business where level kondu ponga thousands and thousands of people impact panna ponga and in the e-commerce vandu pathina e-vartagar you have an international platform ini kuda panga australia la irukanga arab saudi la irukanga international business veetukle irundukitte in the mco lockdown la you can approach anybody anytime from anywhere in the kaagadhu kuda somebody from india is also this thing fine so வீட்டுக்குள்ளே இந்த மாதிரி அப்ரோச் எவ்ரிபடி எனிவேர் எங்க நடக்க போகுது கன்வென்ஷனல் பிசினஸ் வி கேன் நாட் டூ தட் இப்போ நம்ம வந்து பிசிக்கலாக இன்வைட் பண்ணிக்கணும் ஆஃபீஸில் வரணும் ஒன் டு ஒன் பேஸ் பண்ணணும் இங்கே ஒன் டு ஒன் பேஸ் பண்ணவே இல்லை சும்மா வாட்ஸ்அப்லேயும் ஜூம்னு அப்படின்னு சொன்ன மாதிரி எனக்கு ஜூம் என்னன்னே தெரியாது டாக்டர் புனிதன் கூட கேட்டேன் டாக்டர் எனக்கு ஜூம் எப்படி கற்றுக் கொடுங்க டாக்டர்னு ஓகே பிகாஸ் சம்திங் நியூ See, the thing is that technology is so powerful, so enormous that, வீட்டிலே இருந்துகிட்டே சம்பாதிக்கலாம் எத்தனை பிஸ்னஸ் வந்து இ காமர்ஸ்ல எல்லாம் வந்து they shut down. But here we are having a fantastic platform, fantastic products. இந்த காலகட்டத்தில் கூட இ டியூஷன்
number mattinga a lot of headmasters because I have access to because through my NGO and all that so a lot of headmasters to me avanga pullengalukku avanga e-tuition vaangi kodutanga because yes e-tuition e-learning is no more an option it's a necessity so a lot of people are reverting to it e-learning okay solitaru prime minister and media nasidum solitaru e-government e-learning and e-commerce so nammukku rendu success irukenga e-learning and e-commerce yeri ennaanga appadina yeri ennaanga appadina so this is something really really and as I said like Kamita said it is the system function training coaching and like Mr. K. Dinesh Kumar says okay it is the business owner's mindset business owner's mindset ellame mindset la irukku so ipo na vandu inda nelamala irundhu okay health challenges whatever crisis that I'm going through if I can still do it actually idu tha the e-worker tha ine vandu despite all these challenges it keeps me busy it gets me going you know it gets me going you can mark this today is the 17th 3 days ago my friend my good friend Dr. Bhavani passed away with the fight with cancer okay I became very depressed I even told Dr. Sunidhan and on 15th was my mother's birthday I couldn't even celebrate neethu amma's birthday cake panni vetnu okay so can you imagine avanga vandu she spoke to me Dr. Bhavani spoke to me only last week suddenly when I came back from outside you know I saw the message she passed away what I'm trying to say is life is so unpredictable anything to can happen to any of us anytime and what are we going to leave or look on I want to leave something for my mom I really want to leave something for my mom because I don't know what's going to happen to me tomorrow or the after so I would say you have a fantastic platform you know so I urge everyone who see for keep the Zoom seminar and all that take the opportunity you know come in and let's journey through together impacting many people's life will be impact ourselves by empowering and others we are empowering ourselves that gives you the satisfaction okay that satisfaction is very 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 important okay that's what gets you going see ipo paanga nariya per you know from Australia from India from Hyderabad Singapore these are there you know and a Chinese person for that matter okay avangala pa watch panirupanga Caroline okay so everybody is coming for so namba kaiyila inda vaipu irukke namba poi yaatta kondu poromo kondu poi theekromo is very important okay because only by impacting other people's lives we impact our own lives so this is my sharing and thank you the education platform kalvi romba romba mukkiyam idha dhaan namba kondu porom Thank you, Ka. Thank you very much. And okay, all the e-worker partners ko vandu actually vandu avanga share pannadhu tip of the iceberg da solluvanga. Adhavadhu ullukku kaayangal irukku ullukku vechite veliya share pannu. Naya vandu romba actually romba compile panna Ushaka sharing vandu enik invite pannirundha. Ushaka theriyum adha pesna nadika. Neriya vishayangal vandu avangal pagirudhukkum mudiyala. And அந்த அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லைங்க அதே ரொம்ப பெரிய விஷயம் அதே ஒண்ணும் இல்லை இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனல் இஷ்யூஸ்லயும் இருக்கிற ஒரே ஒரு பார்ட் தான் அவங்க மைண்ட்ல அவங்க அம்மாக்காக ஏதாவது ஒரு லெகசியை கண்டிப்பாக வச்சுட்டு போகணும் அப்படின்னு ஒரே ஒரு மைண்ட்ல நோக்கத்துலதான் வந்து ஒரு விஷயம் ஸோ நம்மளோட எண்ணம் ஸ்ட்ராங்கா இருக்கிறப்ப யூனிவர்ஸே நம்மளுக்கு தலை வணங்கி வேலை செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து தலையெழுத்துனா இப்படின்ற ஒரு விஷயத்துல இருந்து உழைப்பு வந்து மாத்தி கொடுத்துருங்க தேங்க்யூக்கா ஆக்சுவலி என்னைய கொஞ்சம் எமோஷனல் ஆக்கிட்டீங்க பட் பிகாஸ் எனக்கு இன்னும் பர்சனலா என்ன நடக்குதுன்னு தெரியணுன்றதுனால எனக்கு ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ் அண்ட் நண்பர்களே ஐ திங்க் வந்து இப்ப டெஸ்டிமோனியல் நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க எல்லாரும் ஒரே ஒரு விஷயம் தாங்க காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சுன்னா எதை எடுத்தாலும் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றிங்க ஓகே ஸோ த நியூ நார்மல் தயாராக இருக்கீங்களா அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன் நீங்க தயாராக இருக்கீங்க அப்படின்னா த நியூ நார்மல் மூலியமாக உங்களோட கனவுகளை அடைய வேண்டிய டைம் நண்பர்களே இது வாய்ப்பு கையில கொடுத்தாச்சு வழிகாட்டுதல் கையில கொடுத்தாச்சு ஒரு நல்ல இவர்த்தகர் குடும்பத்தையும் உங்க கையில கொடுத்தாச்சு இப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப்
லேர்ன் பண்றதுக்கும் ஏர்ன் பண்றதுக்கும் மத்தவங்களை எம்பவர் பண்றதுக்கும் நீங்க தயாராகுங்க இவர்த்தகம் மூலியமாக. ஓகே, மூன்று சிம்பிள் ஸ்டெப் நண்பர்களே. 4000 ரூபாய் இன் ஒன் வீக், இதான் நம்மளோட சேலஞ்ச். அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை மற்ற ஈவர்த்தக பார்ட்னர்ஸோட சேர்ந்து உலக அளவுல வாய்ப்பை தேடுறவங்க முன்னுக்கு நீங்களும் உங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்றதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இது மூலியமாக. ஸோ ஸ்டெப் ஒன், ரிஜிஸ்டர், முடிவு எடுத்து களத்துல இறங்குங்கன்றே. ஓகே, நம்பர் ஒன், ஓகேங்களா? ஸோ இந்த முடிவு எடுத்து களத்துல இறங்குறது வந்து, ஸோ அப்கோர்ஸ் நீங்க ஒரு ஃப்ரெஞ்சைஸ் வாய்ப்பை எடுக்குங்க. அதன் மூலியமாக ட்ரைனிங் உடனடியாக நாளைக்கு அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏர்ன் பண்ணிட்டு உங்களோட அனுபவத்தை வந்து இந்த ஒரு வாரத்துல வந்து அடுத்த வாரம் வந்து நம்மளோட செஷனை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்க. ஓகே, ஸோ இதுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர், ஸ்பெஷல் டீல் என்ன அப்படின்னா வந்து, நாளைக்கு மென்டார் மீட் நியூ கமர், அதாவது இன்னைக்கு முடிவு எடுத்து களத்துல இறங்குறவங்களுக்கு நாளைக்கு ஒரு ஸ்பெஷல் ஜூம் செஷன். ஓகேங்களா? ஸோ இது யார் யாருக்குன்னா, நீங்க ஃப்ரெஞ்சைஸ் வாய்ப்பு எடுத்தவங்களாக இருக்கலாம், இமார்ட், இமால், இ பிளாசா அப்படின்னு மூணு ஆப்ஷன் சொல்லியிருந்த பாத்தீங்களா, ஃப்ரெஞ்சைஸ் வாய்ப்பு எடுத்தவங்களா இருக்கலாம், அல்லது நீங்க 180 ringgit பே பண்ணி ஒரு affiliate வாய்ப்பு எடுத்தவங்களாகவும் இருக்கலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம எவ்வளவு பெருசா ஸ்டார்ட் பண்றோம்னு முக்கியம் இல்லைங்க, எவ்வளவு ஃபாஸ்டா ஸ்டார்ட் பண்றோம் இதுதாங்க ஆக்சுவலி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த வாய்ப்பை கையில இன்னைக்கு எடுத்த அந்த நியூ கமர்ஸ் நாளைக்கு மென்டோஸ் கூட ஒரு பர்சனல் ஜூம் செஷன். ஸோ அந்த ஜூம் செஷன்ல வந்து ஒரு டிஸ்கஷன், அண்ட் நாளைக்குள்ள ஜூம் செஷன்ல வந்து நானு, டாக்டர் சஞ்சய், டாக்டர் நிவன் மட்டும் அல்லாமல் அந்த ஜூம் செஷன்ல மைனப்ஸோட சிஇஓவும் உங்ககிட்ட நேரடியே ஒரு கலந்துரையாடல கலந்துக்குவாரு. ஓகேங்களா? ஸோ இது வந்து வாய்ப்பை சீரியஸா கையில எடுத்து, அப்ப நம்ம சொன்ன மாதிரிங்க அந்த நியூ நார்மலுக்கு தயாராகணவங்க. ஓகே, நியூ நார்மலுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்னா வந்து எதுவுமே நம்மளுக்காக வெயிட் பண்ணாது. நத்திங் இஸ் பெர்மனன்ட், உஷாக்கா ஒரு விஷயம் சொன்னாங்க, நத்திங் இஸ் பெர்மனன்ட். ஆர் யூ ரெடி ஃபார் டுடே நவ், இந்த பொழுது ஆர் யூ ரெடி நவ். ஸோ இந்த பொழுது நீங்க ரெடி ஆயிட்டீங்க அப்படின்னா வந்து அப்கோர்ஸ் உடனடியாக யார் உங்களை கான்டாக்ட் பண்ணாங்களோ அவங்களை கான்டாக்ட் பண்ணிட்டு ஃப்ரெஞ்சைஸ் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா ஃப்ரெஞ்சைஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க, அஃபிலியேட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அஃபிலியேட் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுங்க. இதை கம்ப்ளீட் பண்ணவங்க நாளைக்கு நம்மளோட நியூ காமர்ஸோட மென்டார் ரூம் மீட்ல வந்து நீங்க நம்மளோட மென்டார் அண்ட் மைனர்ஸோட சிஇஓவை நேரடியாக மீட் பண்ணி கலந்துரையாடல் ஒரு கியூஏ செஷன்லையும் நீங்க கண்டிப்பாக கலந்துக்கலாம். ஓகே, ஸோ அதுதான் வந்து உங்களோட பிகினிங் டேவாக கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ இதில் வந்து பூவின் சொல்லியிருந்தாரு, ஹோப் இட்ஸ் ரியலி இன்ஸ்பைரிங் அவர் உமன் அப்படின்னு. உமன் மட்டும் இல்லைங்க பூவின், ஆக்சுவலி வந்து எல்லாத்துக்குமே இன்ஸ்பைரிங் இன்ஸ்பிரேஷன் இருக்க போற ஒரு நேரம் கண்டிப்பாக இந்த நேரத்தில் தேவைப்படுது. ஒரு விஷயம், ஒரு மருத்துவராக இருந்து சொல்றேன், ஆன்லைன் வேர்ல்ட்ல இவ்வளோ வருடங்களாக இருக்கிற ஒரு பர்சனாகவும் சொல்றேன், ஒரு விஷயத்தை இந்த இடத்துல ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ புதிய இயல்பு தயாராங்கன்னு ஏன் எல்லாருமே கேட்டுக்கிறாங்கன்னு தெரியுங்களா? பிகாஸ் இப்ப இருக்கிற இந்த கிரைசிஸ்னு ஒரு விஷயம் தீர போறது கிடையாதுங்க. எஸ், தீர போறது கிடையாது. நாம இப்ப பழகிக்கணும், நாளைக்கு நாளாயிரும் அடுத்த மாசம் நாளாயிரும், அடுத்த வருஷம் நாளாயிரும்னு வெயிட் பண்ணலாம். ஓகே, வெயிட் பண்ணா நாமளே நம்மளுக்கு குழி பறிச்சுக்கிற மாதிரிங்க. இதுதான் சிச்சுவேஷன்னா இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அதற்கு உங்களுக்கு இதன் மூலியமாக ஒரு வாய்ப்பு. ஸோ இது வந்து உங்களோட முடிவெடுக்க வேண்டிய தருணம் நண்பர்களே. இந்த முடிவெடுக்க வேண்டிய தருணம் ரொம்ப சிம்பிள், ரொம்ப ஈஸியா வாய்ப்பு வேணும்னு முடிவு எடுத்துட்டீங்கன்னா உடனே களத்துல இறங்குங்க. நேரடியாக மீட் பண்றதுக்கு, டிஸ்கஷன் பண்றதுக்கு, குவெஸ்டன்ஸ் கேட்கறதுக்கு, எல்லாத்துக்குமே நாளைக்கு நியூ காமர்ஸ்க்கு மென்டார்ஸ் கூட ஒரு நேரடி செஷன் வாய்ப்பாக வழங்கப்படும். ஸோ ஃப்ரெஞ்சைஸ் எடுத்தவங்களாக இருக்கலாம், நான் சொன்ன மாதிரி, அல்லது ஒரு அஃபிலியேட் பண்ணதாக இருக்கலாம். உங்க அனைவரையும் நாளைக்கு நியூ காமர்ஸ் ஆன்லைன் மீட்ல கண்டிப்பாக நேரடியாக சந்திப்பேன், நம்பர் ஒன். அண்ட் நம்பர் டூ வந்து, அந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் உடனடியாக நீங்க நம்மளோட ட்ரைனிங்கும் ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. ஸோ அனைவருக்கும் மறுபடியும் வந்து வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள். ஈ வர்த்தகர் உங்களை ஜெயிக்க வைக்க போறது மட்டும் இல்லை நண்பர்களே, ஈ வர்த்தகர் மூலியமாக உங்க மூலியமாக பல மாற்றங்களை உங்க செல்ஃபுக்கும் மக்களுக்கும் கொடுக்க போற தருணம். தயாராகுங்க, நீங்கள் தயார். ஈ வர்த்தகர் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்றதுக்கும் தயார். அண்ட் இதன் மூலியமாக கனவுகளுக்கு உயிர் கொடுத்து, மற்றவங்களோட கனவுகளுக்கும் உயிர் கொடுத்து, நாம் தயாராகி நாமளும் வாழ்வோம், மற்றவங்களும் வாழ வைப்போம். வெற்றி வணக்கம், வெற்றி வாழ்த்துக்கள். உங்கள் ஈ வர்த்தகர் பார்க்கப்படுகிறது.